எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம மூணாரில் எங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற பற்றி தான். மூணாரில் வந்துட்டு நாங்கள் வந்து கிரேஸ் மூணார் அப்படிங்கிற ரெசார்ட்டில் வந்து ஸ்டே பண்ணியிருந்தோம். இது வந்து சிட்டியிலேருந்து வந்துட்டு ஒரு 11 கிலோமீட்டர்ஸ் தள்ளி இருக்குங்க. வர வழியெல்லாம் கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்கிறதுனால நல்லா ட்ரைவ் பண்ணுறவங்க அப்படின்னா ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. பட் நீங்கள் இப்போ தான் பிகினர் அப்படின்னா வண்டி ஓட்டுறக்கு மட்டும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். மற்றபடிக்கு பார்த்தீங்க அப்படின்னா வந்து ரெசார்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. பார்க்கிங்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியஸான பார்க்கிங், ஒரு 10 கார் வந்து தாராளமாக நிறுத்தலாம். அதே மாதிரி ரூம் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் வந்து இங்கே ஒரு 10 to 12 rooms தான் வந்து இருக்கும். மேலே இருக்கிறது எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா டீலக்ஸ் ரூம், கீழே இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் ரூம். நாங்கள் வந்து ஒரு டீலக்ஸ் 2 ஸ்டாண்டர்ட்னு புக் பண்ணியிருந்தோம். என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா மேலே ரூமில் வந்து பால்கனி இருக்குது, கீழே ரூமில் வந்து போர்டிகோ தான் இருக்குது, பால்கனி இல்லை. அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நாங்கள் வந்து கோபி போல் புக் பண்ணதுனால வந்துட்டு அந்த 500 ரூபீஸ் எங்களுக்கு ரீஃபண்டபிள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. பரவாயில்ல, எங்களுக்கு ஒட்டுக்கா வர மாதிரி கீழே ரூம்ஸ் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு ரூமில் வந்து பேசிக்காக வேணுங்கிற திங்ஸ் வந்துட்டு எல்லாமே இருந்ததுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா குயின் சைஸ் காட் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. ரெண்டு பேர் வந்து நல்லா தாராளமாக படுத்து தூங்கலாம் அந்த மாதிரி. அது போக வந்து டிவி, கெட்டில் அந்த மாதிரி எல்லாமே இருந்துச்சு. ட்ராஸ், அதே மாதிரி நிறைய ட்ராஸ் இருந்தது, கபோர்டு, இதெல்லாமே வந்து கொடுத்துருந்தாங்க நம்மளுக்கு. நாங்கள் அது இல்லாமல் வந்து 3 ரூமுக்குமே அடிஷ்னல் பெட் வாங்கினாங்க. மற்ற ரெசார்ட்லாம் வந்து 500 ரூபீஸாக சார்ஜ் பண்ணுவாங்க, பட் இவங்க எந்த சார்ஜஸுமே பண்ணாமல் எங்களுக்கு 3 பெட்டுமே அவங்களே வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஓவராலாக வந்து ரொம்ப நல்லா இருந்தது. டெய்லியுமே வந்து ரூம் சர்வீஸ் வந்து ரூம் க்ளீன் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ வந்துட்டு அவங்க க்ளீனிங் வைஸ் எல்லாம் வந்து ரொம்ப எந்த குறையும் சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா இருந்துச்சு. அதே மாதிரி எல்லா டாய்லெட்ஸ்லையுமே வந்து ஹீட்டர் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ நம்ம எங்களுக்கு எப்போ வேணுமோ வந்துட்டு நம்ம வந்துட்டு ஹீட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு இது வந்து ஒரு நாளைக்கு வந்து ஆல்மோஸ்ட் 2000 ரூபீஸ் வருதுங்க ரூம் ரெண்ட்டு. அதாவது நாங்கள் 2 நாளைக்கு சேர்த்து 12,500 ரூபீஸ் 3 ரூமுக்கு வந்து நாங்கள் கொடுத்தோம். ஆக்சுவலாக வந்து இது ஒரு நல்ல டீல் தான். ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாட்ஜஸே வந்து ஆல்மோஸ்ட் வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரைஸ் வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. பட் ரெசார்ட்வா பார்க்க போகும்போது வந்துட்டு இதை வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரீசனபிள் ப்ரைஸாக தான் வந்து எங்களுக்கு வந்து பர்சனலாக வந்து ஃபீல் ஆச்சு. இங்கே வந்து நம்ம வந்து ஏதாவது ஒரு குறை சொல்லணும் அப்படின்னா இவங்களோட ஃபுட்டு மட்டும் கொஞ்சம் நல்லா இல்லைங்க. ஏன்னா வந்து குக்ஸ் எல்லாம் வந்துட்டு குட் ஃப்ரைடேக்காக ஊருக்கு போயிட்டாங்க அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களே தான் வந்து குக் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ அதனால் ஃபுட்டு மட்டும் ரொம்ப மோசமாக இருந்தது. பட் இங்கேருந்து 2 கிலோமீட்டர் தள்ளி போச்சு அப்படின்னா வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வெளியே போய் கூட சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஐலாண்ட் மாதிரி இருக்கிறதுனால இந்த ரெசார்ட்டு சுற்றி வந்து எதுவுமே கிடையாது. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா நைட் வியூ வந்துட்டு பயங்கர அமேசிங்காக இருக்கும். நம்ம இங்கேருந்து பார்த்தோம் அப்படின்னா மற்ற ரெசார்ட்ஸோட லைட்டிங்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ நாங்கள் நைட்டு பார்த்தீங்க அப்படின்னா குழந்தைங்களை வெளியே விளையாடுறக்கு விட்டுட்டு வந்துட்டு நாங்கள் வந்து ரொம்ப நேரம் வந்து நாங்கள் வந்து வெளியே வந்து டைம் ஸ்பென்ட் பண்ணோம். ஸோ வந்துட்டு ரொம்ப ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாக தாங்க வந்து எங்களுக்கு இருந்தது. கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வந்து சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.